நான் இங்கே பஜாஜ் ஃபின்சவ்லேருந்து இருக்கிறேன். டோக்கன் நம்பர் 78 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இஎம்ஐ ரெகுலராக கட்டிட்டு வரேன். பட் இப்போ கூட வந்து 450 எவ்ரி மந்த் சார்ஜ் போட்டுட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இங்கே லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கிடையாது இவங்கக்கிட்ட, எதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸும் ஒழுங்காக இருக்காது. இப்போ தான் நம்பர் 40 போயிட்டுருக்கான். எப்படியும் 2 hours 3 hours நின்னா தான் மேலே போய் பார்க்க முடியும். நீங்கள் எந்த நம்பரும் கால் பண்ணி நீங்கள் எதுலேயுமே நீங்கள் ரீச் பண்ண முடியாது. என்ன நீங்கள் இது பண்ணாலும் வேஸ்ட்டு. பெட்டர் நீங்கள் பஜாஜில் எந்த இஎம்ஐயும் எடுக்காதீங்க, எதுலேயுமே நீங்கள் சேராதீங்க. இஎம்ஐ ஈஸி ஆப்ஷனு, சீக்கிரமாக கட்டிலன்னா கண்டிப்பாக நடக்காது. சார்ஜ் மேலே சார்ஜ் போடுவாங்க. இங்கே எல்லாருமே புலம்பிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் பாருங்கள், வேலை வெட்டி இல்லை, நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம்னா நீங்கள் பஜாஜில் வாங்கலாம். தயவு செஞ்சு டோன்ட் கோ ஃபார் பஜாஜ் இஎம்ஐ, இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். திருட்டு பசங்க அதுதான் இங்கே எல்லோரும், நீங்கள் யார் கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பரே கிடையாது. நீங்கள் 4 அமுக்குங்க 3 அமுக்குங்கன்னுவாங்க, எது அமுக்குனாலும் எந்த கேரும் இருக்காது. தயவு செஞ்சு எந்த ஒரு இஎம்ஐயும் பஜாஜில் எடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது 4 பேர் 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பஜாஜ் பிள்ளை யாரும் வாங்காமல் இருக்கட்டும், என்ன மாதிரி அலையாமல் கஷ்டப்படாமல் இருக்கட்டும். ப்ளீஸ், தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் ஃபுல் ஆஃப் பீப்புள், ஸோ ப்ளீஸ் பி அவேர், டோன்ட் கெட் எனி இஎம்ஐ இன் பஜாஜ். தேங்க்யூ.